ரைடு வராங்க ரைடுக்கெல்லாம் ஒரு பயம் ரைடு பண்ணிட்டா உடனே நான் குற்றவாளியா இப்போ தகவல் சொல்லிட்டு ரைடு போவாங்க காம்பவுண்ட் ஏறி குச்சி கதவை தட்டி நாங்க ஐடி ரைடு வந்திருக்கோம் கதை தரேன்னு சொன்னா அனைத்து ராஜதந்திரங்களும் தோல்வி அடைந்து விட்டது அனைத்து தகுடு திட்டங்களும் தோல்வி அடைந்தது இடியோ இன்கம் டாக்ஸோ ஐபிஓ விசாரணை நடத்துவாங்கன்னு சொல்றது அண்ணாமலை யாரு எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக இன்கம் டாக்ஸ் சிபிஐ என்போர்ஸ்மெண்ட்டு எல்லாத்தையும் இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க காங்கிரசும் அதை பண்ணும் ஆனால் கொஞ்சம் அளவா பண்ணிட்டு இருந்தாங்க இதே தொழிலா வச்சுட்டு இருக்காங்க அவங்களை டார்கெட் பண்ணில் செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்றதுக்கு காரணம் என்னன்னு கேளுங்க சொல்றாங்க தூக்கி போட்டு பிடிச்சா பல்லுகள்லாம் வெளில வந்துடும் செந்தில் பாலாஜியா இது ஒரு நாகரீகமா இது நாகரிக அரசியலா அந்த மாதிரி அந்த புத்தி தான் ஒழிய இருக்கு அரசியலுக்குரிய புத்தியே வரல ஏங்க ஒண்ணுமே இல்லாத அண்ணாமலை எங்கோ நேற்று வரைக்கும் எஸ்பியா இருந்துட்டு திடீர்னு வந்தாரு துணை தலைவர்னாங்க அப்புறம் தலைவராகிட்டாங்க ஒரு வருஷத்துக்குள்ள மாநில ஆகிட்டாங்க பேரு கூட கூடாதா சொல்றாங்க நூத்தி இருபது கோடி வீடு கட்டுறாருங்கிறது ஏதோ ப்ரூப் இருக்கா செந்தில் பாலாஜி வந்த பிறகுதான் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அந்த காசு பூரா செந்தில் பாலாஜிக்கு போகுது பதற்றம் வரது காரணம் கர்நாடகா தோல்வி மட்டும் இல்ல இருபத்தி நாலு அடுத்த தேர்தல் ஒரு வருஷத்துக்குள்ள சீமானுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அவர் ஒரு முக்கியமான கட்சி தலைவர் இல்லையா கட்சி தலைவர் சொல்லுங்க முக்கியமான சொல்ல பொறுப்பற்ற தலைவர் பேசுறதுக்குலாம் பதில் சொல்ல அண்ணாமலைக்கு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீ வந்து ஸ்கேன் எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரசு நேர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவழகன் இன்றைய நம்ம வந்து சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அவருடைய உறவினர் வீட்டில் சகோதரர்கள் வீடுகள் எல்லாம் வந்து ரெய்டு நடந்துட்டு இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய செய்தியா மாறி இருக்குது அவர் வந்து பதில் சொல்லியிருக்கிறார் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுது செந்தில் பாலாஜியை வந்து காலி பண்ண போகிறாங்க அவரை பதவி தூக்கிடுவாங்க இப்படியான ஒரு கருத்துருவாக்கம்லாம் நோக்கம்லாம் இருக்குது எப்படி பார்க்குறீங்க இது ரைடு வந்து பழிவாங்குவதற்காக யார வேணாலும் ரைடு பண்ணுறது தான் பாஜக அரசினுடைய ஒரே கொள்கையாக இருக்குது எதிர்கட்சிகளை பழி வாங்குவதற்காக இன்கம் டேக்ஸு சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இது எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க காங்கிரஸும் அதை பண்ணோம் ஆனால் கொஞ்சம் அளவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இது இவங்க இதே தொழிலாக வச்சுட்டுருக்காங்க எதிர்கட்சிகளில் பழி வாங்கினோம்னா கொஞ்சமான நியாயம் இருக்கணும் ஓட்டோட ஒரு கேசை போடு அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்தது தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க தேர்தலுக்கு முன்னாடி இந்த சினிமாவில் படம் பூஜை போடுவாங்க பார்த்தீங்களா ஒரு பூஜை போடுவாங்க பாருங்க படம் எடுக்கிறது மொழி அந்த மாதிரி இவங்க தேர்தல் வருதுனாலே ஏதாவது ஒரு அந்த இடத்துல எதிர்க அந்த இவங்களுக்கு எதிரான யாரோ அவங்க மேலே ஒரு கேஸை போடு சம்மன் அனுப்பு இல்லைன்னா பழைய கேஸில் விசாரணை ஆரம்பி இந்த மாதிரி ஒரு பரபரப்பு ஒன்று கொண்டது பிஜேபி வாடிக்கை ஆயிடுச்சு இல்ல இப்போ ஏற்கனவே அண்ணாமலை வந்து செந்தில் பாலாஜி குறித்து எல்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாரு அவர் சொல்றாரு சொத்து இருக்காங்க அடுத்த வருஷம் செந்தில் பாலாஜி மேல நடவடிக்கை வரும் அப்படின்னா சொல்றாருன்னா இடியோ இன்கம் டாக்ஸோ ஐபிஓ விசாரணை நடத்துவாங்கன்னு சொல்றது அண்ணாமலை யாரு அவரு வந்து ஆளுங்கட்சியோட ஆளுங்கட்சி தாங்க அவரும் உள்துறை அமைச்சர் இல்லையா இல்லை நிதியமைச்சர் கிடையாது அவர் இப்படி சொல்லலாம் இல்ல அவர் கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு இவர் கொண்டு போய் கொடுத்துருக்காரா சிபிஐலயோ இடிலையோ இன்கம் டேக்ஸ்லயும் இவ்வளோ கொண்டு கொடுத்தாரு அவரு கொடுக்கல கொடுத்தேன் பிஸியா இருக்கும் அடுத்த வருஷம் ரைடு பண்றோம் அதுக்காக இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணு சொல்லி சொன்னாங்கன்னு அப்படி சொன்னால் ரைட்டு இவரே சொல்கிறாரு அப்போ என்ன பழி வாங்குறதுக்கு இவர் தூண்டி விடுறாங்க ஏவி விடுறாங்கன்னு தான் அர்த்தம் இல்லை அது இல்லாமல் அங்கே ஏவி ஒரு இதுலேருந்து புரியுதா இல்லையா அங்க தப்பு பண்ணியிருந்தா யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்கட்டுங்க அது வேற நான் சொல்றது புள்ளி வர ஒன்று கேளுங்க தமிழ்நாடுக்கு இப்போ தடசை தேர்தல் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க ஸ்டாலின் மகள் வீட்டில் போய் ரெடி பண்ணாங்க அங்கே இருந்தால் பணம்லாம் போகுதுன்ட்டு எதாவது எடுத்தாங்களா ஒன்றும் எடுக்கல அது வெஸ்ட் பெங்கால் தேர்தலுக்கு முன்னாடி அபி அபிஷேக் பானர்ஜி மம்தாவோட உறவினர் அவனு ஒரு நிலக்கரி வழக்குன்னு சொல்லி சம்மன் அனுச்சி விசாரணை அது கரெக்டாக பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி சரத்பவார் அஜித் பவார் மேலே ஒரு மணிலாண்ட்ரிங் கேஸை போட்டாங்க இடி தேர்தலுக்கு ஒரு ஒரு வருஷம் வரை கேஸ் போட்டாங்க அகமது பட்டேல் குஜராத்தில் எலெக்ஷன்ல ராஜசபா எலெக்ஷன்ல அப்போ வந்து இவங்க விலைக்கு வாங்க பார்த்தாங்க குதிரை வேரம் நடத்துனாங்க எம்எல்ஏகள் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அகமது போக்கடிக்கணும்ட்டு

சிபிஐ எல்லாம் வந்து வேட்டை நாயை பயன்படுத்திட்டு இருக்கு மத்திய அரசு இதை எதிர்த்து தான் பதினாலு கட்சிகள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி சரி அவங்க இப்போ அதே காரணத்துக்காக செய்திருந்தாலும் ஸ்டாலின் இருக்கிறார் உதயநிதி இருக்கிறார் அவங்க உறவினர்கள் இருக்கிறாங்க அவங்களை டார்கெட் பண்ணாம செந்தில் பாலாஜி செந்தில் டார்கெட் பண்றதுக்கு காரணம் என்னன்னு கேளுங்க சொல்றாங்க செந்தில் பாலாஜி ஏன் டார்கெட் பண்றாங்கன்னா ஒன்னு இவருக்கு பிடிக்கல அண்ணாமலைக்கு அரவு கோஷில் அவர் தோக்கடிச்சிட்டார் அதாவது அண்ணாமலை வந்து அவர் ஒரு எதிர்கட்சி பார்க்கல வேட்பாளரா பாக்கல பார்த்தீங்கன்னா எதிரணி ஏங்க ரெண்டு வேட்பாளர்கள் எதிரெழுத்து போட்டிடுறாங்க ரோட்ல ஒருத்தவங்க தேர்த்தால் பார்த்துக்கிட்டா கை கொடுத்துக்கிறாங்க அப்ப அது ஒரு அரசியல் நாகரிகம் இவர் என்ன சொன்னார் மைக்க பிடிச்சிக்கிட்டு தூக்கி போட்டு முடிச்சுன்னா பல்லுகள்லாம் வெளில வந்துடும் செந்தில் பாலாஜியா இது ஒரு நாகரிகமா இது ஒரு நாகரீக அரசியலா எதிரிய பாக்குற மாதிரி பார்க்குறாரு போலீஸ்காரன் அக்யூஸ்டை பாப்பா பாருங்க அந்த மாதிரி அந்த புத்தி தான் அரசியலுக்கு அரசியலுக்குரிய புத்தியே வரல அப்போ என்ன பண்ணாரு அவர் தோக்கடிச்சிட்டாரு எதிரியாக தான் பார்ப்பாரு எப்போ பார்த்தாலும் அவர் தான் டார்கெட் பண்றாரு இவரும் அவர் உடனட் பதிலுக்கு அவர் ரஃபேல் வாட்ச்சி அது இது எடுத்து சிக்கலை விட்டு அவர் பதில் சொல்ல முடியாது அவர் தினறடிக்கிறார் அதனால அது வந்து ஒன்று இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு அங்கே தாத்தி இருக்கும்போதே செந்தில் பாலாஜிக்கு எடப்பாடிக்கு ஆகாது இங்கே வந்துட்டார் இப்போ இங்கே வந்து அவர் இங்கேயும் பெரிய பதவி பதவி வந்துட்டார் இதை ஆட்டோடனே எடப்பாடிக்கு ஜீரணிக்க முடியல கொங்கு பெல்ட் அப்படின்றது முக்கியமான காரணமா கொங்கு பெல்ட் வந்து ஏடிஎம்கே கோட்டையாக இருந்துச்சு பத்து சட்டசபை தொகுதியிலையும் அதிமுக வெற்றி பெற்றது இப்போ அங்கே போட்டார் பொறுப்பாக போட்டார் முதல்வர் ஸ்டாலின் வர இங்கேதான் பொறுப்பு அங்கே வந்து திமுக டெவலப் பண்ணணுன்னு போனாரு உட்காந்து வேலை பார்த்தாரு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி அபார வெற்றி இந்த கோட்டையை அசிச்சு பார்த்துட்டார் அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா கோவம் வரும் என்னன்னா கொங்கு பெல்ட்டுங்கிறது ஏடிஎம்கே கோட்டை மட்டும் இல்லை பிஜேபியும் கொஞ்சம் நஞ்சம் இடம் இருக்கிறது ஆதரவு இருக்கிறது அங்கே தான் அதையும் காலி பண்ணுறாரு அப்போ வந்து அதனால தான் இந்த மாதிரியான பல காரணங்களால செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணுறாங்க செந்தில் பாலாஜிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு அதிமுகவில் இருந்து வந்தவர் பாரம்பரியமாக திமுக இருக்கிறவனுக்கு உள்ள மரியாதை கூட வந்து செந்தில் பாலாஜிக்கு அதிகமா இருக்குது ஓவர் எனக்கு வேலை ஆகணும் சார் என்ன இப்ப அதிமுக இங்க இருந்து அங்க போனா அங்க இருந்து இங்க வந்தாங்க அவ்வளவுதான் மேட்ரு ரெண்டும் திராவிட கட்சி தான் திராவிட கட்சி தானே எம்ஜிஆர் திமுக இருந்து அங்க போனவர் தானே ஏங்க ஒண்ணுமே இல்லாத அண்ணாமலை எங்க நேற்று வரைக்கும் எஸ்பியா இருந்துட்டு திடீர்னு வந்தாரு துணை தலைவர் நாங்க அப்புறம் தலைவராகிட்டாங்க ஒரு வருஷத்துக்குள்ள மாநில தலைவரே ஆகிட்டாங்க இவரு கூட கூடாதா அதை கேட்கறாங்களா யாராவது எவ்வளவு சீனியர் இருக்காங்க கட்சிக்கு கஷ்டப்பட்டேன் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் மரியாதை எல்லாம் ஓரம் கட்டி கட்சி விட்டு அளவுக்கு பண்றாரு அண்ணாமலை அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க செந்தில் பாலாஜி வந்து முக்கியத்துவம் கொடுத்தா கொடுத்தாரு செஞ்சு காமிச்சார்ல செயல்வீரன் ஒரு கட்சிக்கு முக்கியங்க கட்சியில வந்து சீனியர் மட்டுமே பார்க்க முடியாது யார் செயல்திறன் உள்ளவங்களும் பார்க்கணும் கட்சியை டெவலப் பண்றது தானே முக்கியம் சீனியர்களை காப்பாற்றுறது முக்கியமா ஒரு கட்சிக்கு செயல்திறன் முக்கியமா கட்சியை டெவலப் பண்றது செயல்திறன் இருந்தாதான் வந்து சீனியர்களையும் காப்பாற்ற முடியும் ஆமா இல்லைன்னா கட்சி போயிடுச்சுன்னு சீனியரும் போயிடுவா அதனால செயல்திறன் மக்களும் முக்கியத்துவம் கொடுக்கறது தப்பு கிடையாது அந்த வகையில செந்தில் பாலாஜி கட்சியில முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதை செஞ்சு காமிக்கிறார்ல சாதிச்சு கட்டுறாருல செந்தில் பாலாஜி மீது எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க பாருங்க வந்து எண்பது கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கி நூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாங்க அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க ஒயின் ஷாப்ல இருந்து பத்து ரூபா வந்து அதிகமா வாங்குறாங்க இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் வருது எண்பது கோடிக்கு இடம் வாங்கி நூத்தி இருபது கோடி வீடு கட்டுறாருன்னா இதெல்லாம் விசாரணையெல்லாம் வரும்னு தெரியாது அவருக்கு இன்கம் டாக்ஸ் உள்ள வரும் இடி வரும்லாம் தெரியாதா

நடத்தட்டும் வந்துன்னா அவர் மாட்டிக்கு போகிறாரு தப்பு செஞ்சுதான் தண்டனை அனுப்பிக்க போகிறாரு இதுல என்ன இருக்குது பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்கன்றது அது நான் நியாயப்படுத்தலை தப்பு தான் ஆனால் ரெண்டாயிரத்தி மூணில் எப்போ டாஸ்மாக் கடையை வந்து சில்லறை கடையை அரசே நடத்த ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்தே வாங்குறாங்க அப்போல்லாம் அஞ்சு ரூபா வாங்கினாங்க இப்போ இருபது வருஷம் ஆகிப்பச்சி பத்து ரூபா வாங்குறாங்க ஏதோ வந்து செந்தில் பாலாஜி வந்த பிறகு தான் இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குகிற மாதிரி அன்னைக்கு செஞ்சாலும் தப்பு தான் இன்னைக்கு செஞ்சாலும் தப்பு தான் ஆனால் இவங்க கட்டமைக்கிறது என்னன்னா செந்தில் பாலாஜி வந்த பிறகு தான் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அந்த காசு பூரா செந்தில் பாலாஜிக்கு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது எதுக்கு அதுதான் தப்புன்றா இப்போ அது ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க அதுவும் இப்போ வீடியோலாம் எடுத்து போடுறாங்க பில்லு கூடு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கல பில்லு கூடுன்னு சொல்லி கேட்கற மாதிரி எல்லாம் எடுத்து போடுறாங்க இது காலங்காலமாக இருபது வருஷமா நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ஏதோ செந்தில் பாலாஜி வந்த உடனே பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குற மாதிரி அது ஊழல் தான் டிபார்ட்மெண்ட் சொல்லல ஆனா இவர் வந்தவரு தான் எம்ஜிஆர் காலத்திலே நடக்குது ஊழல் இல்ல எண்பத்தொன்னு எம்ஜிஆர் திறந்தார் பாத்தீங்களா அப்ப இருந்தே நடக்குது இவங்க ஏதோ புதுசாக வந்து இப்ப வந்த உடனே ஏன் ஒரு காலத்துல வந்து இந்த மிடாஸ் சரக்கு தர வேற எந்த சரக்குமே இருக்காது தெரியுங்களா டாஸ்மாக் கடையில மிடாஸ் தான் எதாக இருந்தாலும் அவங்க குடுக்கதான் வாங்கிட்டு போகணும் அது மாதிரி இருந்துச்சு இல்ல மிடாஸ் யாருதுன்னு உங்களுக்கு தெரியும்ல சொல்லணுமா சசிகலாவோடது அது மாதிரி எல்லா தவறுகளும் நடக்கதா செய்யுது செந்தில் பாலாஜி வந்த பிறகுதான் எல்லா தவறும் நடக்கிற மாதிரியும் அது வரைக்கும் ரொம்ப உத்தமனா யோக்கியமா எல்லாம் இருந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அது ஏன்ற இல்லப்போ அவங்க செய்தது தவறு இவங்க வந்து சரி செய்ததான் செய்யணும் அது கேளுங்க ஆனா இவர் வந்த பிறகுதான் நடக்குதுன்ற மாதிரி எதுக்கு அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க முன்னாடியெல்லாம் இது வரைக்கும் யோக்கியமா இருந்த மாதிரியும் கெட்டு மாதிரி இப்ப வந்து அந்த ரெய்டு வந்து பிறகு ஒரு அறிவிப்பு வந்து இருக்குது சாப்ல வந்து அதிகமா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்து போட்டிருக்காங்க இல்லீகல் பார்லாம் மூடி இருக்காங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க சில பயந்துட்டாங்களா பயந்துட்டாங்களா தவறு நடக்க சுட்டி காட்டினா உடனே நடவடிக்கை எடுத்தா பயந்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா நடவடிக்கை எடுக்கலைன்னா எடுக்கலைம்பிங்க எடுத்தா பயந்துட்டாங்கம்பிங்க மர்சிக்கிறதுன்னு வந்து விச்சுன்னு வச்சிங்க என்ன செஞ்சாலும் மரிசிக்க தான் செய்வாங்க எதிர்க்கட்சிகளோட வேலையை அது தான கரும்பு கொடுக்கணுனாரு முழங்கரும்பு கொடுத்தான் ஏன் ஏற்றிட்டீங்கன்னாரு எடுப்பாடி முழங்கரும்பு என்னையே முழு கரும்பே கொடுக்கணும் உடனே பயந்துட்டாரு எங்களால் தான் வெற்றி அதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம் அவ்வளோதான் சந்தோஷப்பட்டுட்டு போங்க அவ்வளோ தானே என்ன கிடக்குது இப்போ திமுக வந்து இந்த ரேட பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம் இது இப்ப இல்லை நாங்கள் ரொம்ப காலமா அந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்குறோம் எமர்ஜென்சியே பார்த்துருக்குறோம் அப்படி எல்லாம் வந்து சொல்றாங்க இவர் வந்து செந்தில் பாலாஜி பத்திரிகையாளர் சந்திக்கிறார் ரொம்ப பவ்யமாக ரிக்வஸ்டா பேசுறார் ஒரு ஒரு பதட்டம் உருவாயிருக்குதோ அவர் எப்பவுமே கூலா தான் பேசுவார் செந்தில் பாலாஜியுடைய பேட்டிக்கு எல்லாம் பாருங்க பழைய சார் கூட வீடியோ எடுத்து பாருங்க எப்பவும் கூலா தான் பேசுவார் முகத்துல ஒன்னும் இந்த பதற்றமும் இல்ல போகும்போதுதான் பேசிட்டாரு அந்த ஏன் என் வீட்ல எதுவும் நடக்கலையே இந்த சகோதரர் வீட்ல அவத்தோட பானத்திலும் நடக்குது நடக்கட்டும் என்ன தப்பு நடந்தா அவங்க வந்துட்டு நடவடிக்கை எடுக்கட்டும் சொல்லி தான் போறாரு என்ன பதற்றம் இருக்கு ஒண்ணும் ஒரு பதட்டமும் கிடையாது ரைடு வராங்க ஆதரவான ஒரு ரைடுக்கெல்லாம் ஒரு பயம் ரைடு பண்ணிட்டா உடனே நான் குற்றவாளியா இல்ல அது சரி எதிர்கட்சிகளே இப்போ அங்கே வந்தாங்க எட்டு நாள் ரைடு நடந்துச்சு இல்ல ஜி ஸ்கொயர்ல இதுவரைக்கும் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருவாங்களா இல்ல என்னென்னதெல்லாம் கைப்பற்றணும் இத்தனை ஓடி இல்லீகலா நடந்துச்சு போச்சு இத்தனை டாக்குமெண்ட் கைப்பற்றி சொல்லியிருக்காங்களா ஒன்றும் நடக்கலையே இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளை மிரட்டுறதுக்கு தனக்கு பணியை வைக்கிறதுக்கான ஒரு விதம் நினைக்கிறாங்க இதெல்லாம் காட்டிலாம் திமுக பணியாது தப்பு பண்ண நடவடிக்கை எடுக்கட்டும் யார் பண்ணான்றா யார் தப்பு போட்டாலும் நடவடிக்கை எடுக்கட்டும் இல்லப்போ ரெய்டு வரும்போது மக்கள் ஆதரவாளர்கள் போய் தடுக்கிறாங்க காரை அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க அதிகாரி காரை உடைச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே நான் என்ன சொல்றேன் இவங்க மூணு மணிக்கு போய் கதை தட்டுறாங்க நைட்டு ரைடு பண்ணுறதுக்கு முன்னாடி போலீஸ் ப்ரொடெக்ஷனோட போகணுமா வேண்டாமா ஒரு ஒரு தொண்டர்கள் செல்வாக்கு உள்ள ஒரு அமைச்சர் அவர் தொடர்பான இடங்களுக்கு போய் நீங்கள் ரைடு பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் லோக்கல் போலீஸ் சொன்னால் தகவல் சொல்லிடுவாங்கன்ற மாதிரி நீங்கள் சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் தான் சிஎஸ்எஃப் வச்சுருக்கீங்கள இதில் என்ன பண்ணாங்க எடப்பாடி முதல்வராக இருக்கும் போது ராமகன்றம் அறையில் தலைமைச் செயலகத்தில் போய் ரைடு பண்ணாங்கல்ல அப்போ தமிழ்நாடு போலீஸுக்கே தெரியாது சிஎஸ்எப் வச்சுக்கிட்டு தான் ரைடு பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட போங்க அதை விட்டுட்டு நீங்கள் திடீர்னு ராத்திரி மூணு மணிக்கு போனால் நீ ஐடி ரைடு வந்த திருட வந்தேன்னு யாருக்கு தெரியும் யாருன்னு தெரியாம தான் இந்த தாக்குதல் நடந்ததா யாருன்னு தெரியாம தாக்குதல் நடந்தது நான் சொல்லலை இவங்க போன ஐடி கார்டு காட்டுன்னு கேட்டானே கேட்க தானே செய்வாங்க ராத்திரி மூணு மணிக்கு அந்த போலீஸும் உண்மையே இல்லை ஒரு நாலு பேர் வந்து நாங்கள் ஐடி ரைடு வந்திருக்கோம் அப்படின்னா ஐடி கார்டு காட்டும் கேக்க கேப்பாங்கல்ல பையெல்லாம் புரிஞ்சு செக் பண்ணி ஆமா நீ உள்ள விட்டு ஒரு ஒரு கிலோ கஞ்சா கொண்டு வச்சிட்டு கஞ்சா இருந்ததுன்னு சொல்லிட்டீங்கன்னா இல்ல அதிகாரிகள போல சீ விடாமல் தடுக்கிறது அப்படிங்கறது சரி நீங்க அதிகாரின்னு முதல்ல சொல்லனுங்க அதிகாரின்னு நம்பிக்கை ஏற்படணும் உனக்கு முதல்ல நம்பிக்கை ஏற்பாடுற மாதிரி நீங்க போனீங்களா போலீஸ் பொட்டக்ஷனோட போனும்ல பிரச்சனை வரும் தெரியும்ல ஒரு தொண்டர்கள் செல்வாக்குள்ள ஒரு அமைச்சர்

பீச்ல வந்துட்டு மிரட்டி காதல் ஜோடிய மிரட்டி காசு வாங்கிட்டு போறான் இன்னைக்கு மூணு மணிக்கு போயிட்டு இன்னைக்கு சிவில் டிரஸ் தான் போவாங்க அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாருக்கு ஐடிக்கு நான் ஐடி வந்துருக்கோம் என்ன அப்படின்னா காவல்துறைக்கு தகவல் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க இப்போ தகவல் சொல்லிட்டு ரைடு போவாங்க அதான் சார் போலீஸ் புரொடெக்ஷன் வைக்கணும் சார் இந்த மாதிரி தொண்டர்கள் கூடுவாங்க வேலுமணி ஏன் என்னாச்சு பிரியாணி போட்டாங்க எல்லோருக்கும் டீ கொடுத்தாங்க மோர் கொடுத்தாங்க கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து எல்லாரும் அங்கேயே தங்க வச்சாங்களே காலையில் ராத்திரி வரைக்கும் பண்ணாங்கள்ல அந்த மாதிரியே பண்ணிணாங்க தகவல் தெரிஞ்சு உடனே கூட்டு செஞ்சு பாலாஜி தகவல் தெரிவித்தாங்க அவர் கூப்பிட்டு எல்லாரும் கலைஞ்சி போக சொல்லணும் அவங்க பிரதர் கூப்பிட்டாரு கலைஞ்சி போகணும் கலைஞ்சி போக சொல்லிட்டாங்களே தொண்டர்களில் தொண்டர்களே கூட கூடாது எப்படி சொல்ல முடியும் கூட தான் செய்வாங்க அதில் வந்து ஒரு லேடி ஆஃபீஸர் அதில் யாரும் அடிச்சிருக்காங்க கேள்வி கேட்டவங்களை அதுவும் தப்பு தானே அது வழக்கு பதிவாயிருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அடிக்க தினீங்க யாரு நீங்கள் ஐடி ஆஃபீஸராக நான் அவனுக்கு சந்தேகம் வருதுங்க நீங்கள் ப்ரூவ் பண்ணனும்ல ஐடி கார்டு காட்டு தானே எங்கள்கிட்ட நீ ஐடி கார்டு கேட்குறியா நீ தடுத்து பார்க்குறியா அப்படின்னா எப்படி எப்படி நம்புறது பொதுவாக ஐடி ரேட்டுன்னு முதல்ல வந்து போலீஸை கொண்டாந்து குவிப்பாங்க கூடவே போலீஸ் வரும் ஒன்றுமே இல்லை நாலு பேர் போயிட்டு நான் ஐடி ரேட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்புறது நீங்கள் நம்புவீங்களா ஓகே அது நள்ளிரவு என்பது தான் அதுல மாற்று சந்தேகத்திற்குரியதான் காவல்துறைக்கு தகவல் சொல்லி இருந்திருக்கணும் அப்பங்குறதா என்ன காவல்துறைக்கு தகவல் சொல்லி இருக்கணும் ஒருவேளை இந்த தமிழ்நாடு போலீஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல தகவல் சொல்லிடுவாங்கன்னு நினைச்சா அவங்க சிஐஎஸ்எஃப் இருக்குல்ல ரகசியமா அத கூட்டிட்டு கூடவே கூப்பிட்டு போக வேண்டியதானே போலீஸ் வந்ததுன்னா நம்புவாங்கல்ல அது தொண்டர்கள் இந்த மாதிரி கூட தடுத்துருக்கலாம் இல்லையா இப்ப வீடு ஏறி குடித்ததெல்லாம் வந்து சந்தேகமா சொல்றாங்க அதிகாரிகள் நீ வீ வீடை வந்து மூடி வச்சிருக்கீங்க வேற வழி இல்ல ஏரி குதிச்சு தானே உள்ளே போவாங்க அதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்ற அளவுக்கு இருக்குது இல்லையா ஏங்க நீங்கள் வந்துட்டு போலீஸு கூட கூப்பிட்டு போயிட்டு வெள்ளை அடிச்சு கதவை தரங்க ரைடுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தரக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஏறி குதிங்க அது இல்லாமல் நீங்கள் பாடு போட்டு ஏறி குதிச்சுட்டு கதை தர ரைடு வந்துருக்குன்னு சொன்னால் திட்டுப்பையதான் செவ்வாய் தான் நினைக்க இருக்கு நம்ம வந்தால் அதான் நினைப்போம் அதான் இவங்க போலீஸ் பாதுகாப்போட போயிருக்கணுங்க அது போகாது இவங்க தப்பு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு தெரியும்ல எத்தனை அனுபவம் இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் எல்லாம் சும்மா திருப்புன்னு போயிட்டு தொண்டர்களை வந்துட்டாங்க கூட்டிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து இவங்க அலட்சியமும் ஒரு காரணம் அதிகாரோடைய அலட்சியம் தான் முக்கியமான காரணம் இப்ப சீமான் அவர் வந்து ஒண்ணு சொல்றாரு இந்த மாதிரி வந்து அதிகாரிகளை வந்து மறிக்கிறது இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எல்லாருமே அது செய்வாங்க அப்புறம் அதிகார அமைப்புகள் வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு இல்லையா சீமான் எப்பவுமே குற்றம் தான் சாப்பிட்டாரு நானும் சொல்றேன் அவங்க யாரையும் பேல செய்ய விடாம தடுத்துருந்தா இவ்வளவு நேரம் ரைடு நடந்துட்டு இருக்குமா வந்தப்ப கேட்டிருக்காங்க நீங்கள் ஐடின்றதுக்கு என்னங்க ஆதாரம் மூணு மணிக்கு போய் கதவை தட்டி காம்பவுண்டை ஏறி குச்சு கதவை தட்டி நாங்கள் ஐடி ரேடு வந்திருக்கோம் கதவை தரேன்னு சொன்னால் நீங்கள் நானும் தரப்போமா இல்லை ஓகே அது சந்தேகத்திற்குரியது தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதுக்காக வந்து அதை உடனே என்ன பண்ணி செய்ய விடாமல் தடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா தெரிஞ்ச உடனே தொண்டர்கள் கூடியிருக்காங்க ஊருக்கு ஏற்கனவே தெரியும் தொண்டர் செல்வாக்குள்ள ஒரு அமைச்சர்னு அப்போ இவங்க என்ன பண்ணோம் போலீஸ் ப்ரொடெக்ஷனும் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் பண்ணாங்கன்னா தொண்டர்கள் வருவா ரெண்டு முன்னாச்சி வசதிங்க நூறு பேர் இரநூறு பேர் கூடும்போது ஒருத்தன் வந்து தான் அப்போ தப்பு தான் செய்வான் அது நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்றது தான் பிரச்சனை தப்பு பண்ணி தான் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க கர்நாடக தேர்தல் தோல்வியின் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி பதட்டம் அடைந்து விட்டது அவங்க அச்சத்தில் இருக்கிறாங்க ஏதோ ஒன்று செஞ்சு வந்து தங்களை வந்து மீட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அரசு பாரதி சொல்றார் அப்படி தான் இதை சொல்ல முடியுமா ஆமாம் அவங்க வந்து இப்போ பதட்டம் இருக்கிறது உண்மை தான் ஏன்னா இருபத்தாறு கிலோமீட்டர் ஒரே நாளில் ரோட் ஷோ போய் பெங்களூர்ல அவ்வளவு சுத்தியும் வந்து பெரிய வெற்றி கிடைக்கல ராஜதந்திரங்களும் தோல்வி அடைந்து விட்டது அனைத்து தகுதி திட்டங்களும் அனைத்து பாஜகங் தல் தடை பண்ணும் சொன்னா ஜெய் அனும பஜ்ரங் பலின்னு சொல்லுங்க அனுமான அவமானப்படுத்திட்டாங்கல்ல அனுமன் சாலிசா படிங்க முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தரமாட்டோம் என்னென்ன வெறுப்பு பிரச்சாரம் பண்ணணும் என்னென்ன மதவெறிய தூண்டணுமோ எல்லாத்தையும் செஞ்சு என்ன எல்லாம் பிடிச்சி திட்டி என்னென்ன பண்ணுமோ அவ்வளோ காங்கிரஸ் எவ்வளவு டேமேஜ் பண்ணலாமோ அவ்வளவும் பண்ணி பார்த்தோம் இவங்க ஊர் ஊரா சுத்தி எந்த ஒரு பிரதமராவது இந்த மாதிரி வந்து பதினாறு முறை அந்த மாநிலத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ண கேள்விப்பட்டிருக்கீங்களா மோடியே இது வரைக்கும் போனது அவ்வளோ அவ்வளவு தூரம் போயின்னு தோத்து போயிட்டோம்னு சொன்னா பதட்டம் வரதானே செய்யும் அடுத்து பதற்றம் வர்றதுக்கு காரணம் கர்நாடகா தோல்வி மட்டும் இல்ல இருபத்தி நாலு அடுத்த தேர்தல் அது ஒரு வருஷத்துக்குள்ள அதனால பதட்டம் இது அதுங்க பாதிக்குமேன்ற பதட்டம் இல்ல சீமான் ஒரு கேள்வி கேட்குறார் அப்படின்னு சொல்லி ஆர் எஸ் பாரதி கிட்ட கேக்குறாங்க சீமானுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அவர் ஒரு முக்கியமான கட்சி தலைவர் இல்லையா கட்சி தலைவர் சொல்லுங்க முக்கியமான சொல்ல ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் ஏழு இருக்கு இருக்கு அவர் வந்து எதையாவது வந்து அண்ணாமலையை விட அவருடைய செல்வாக்கு அதிகம் தானே அண்ணாமலை விட செல்வாக்கு அதிகம் அண்ணாமலைக்கு பதில் சொல்றாங்க சீமானுக்கு ஆனா அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கு எதில் ஒரு தெளிவு இருக்கா அவங்க அருந்ததியர்களை போயிட்டு வந்தேரிகள்ன்றார் அவன் நான் தமிழ்நாட்டை சுரண்டியா சுரண்டிட்டா போகிறான் அவன் வந்து நமக்கு சேவை செஞ்சு பிழைச்சிட்ருக்காங்க பழைக்க வந்தவங்க பாவம் பணக்காரங்களா அருந்ததீர்கள்லாம் அவங்களாம் வந்தேரி தெலுங்க அப்படின்றாரு அதுக்கப்புறம் இந்த வட மாநிலங்கள்லேருந்து இங்கே வராங்க ஒரு மாநிலம் வளர்ச்சி பெறும்பொழுது அதை நோக்கி தொழிலாளர்கள் வரத்தான் செய்வாங்க தமிழ்நாட்டில் வேலை கிடைக்குது மூணு வேலை சாப்பாடு நிச்சயமாக கிடைக்குது ச ஒரு குறிப்பிட்ட சம்பளம் கிடைக்குது அந்த மூணு வேலை சாப்பாட்டு கூட அவங்க அவனுக்கு உறுதி இல்லைங்க வட மாநிலத்தில் அவன் பீகார்லேயோ ஊபிலையோ அதனால தான் நீங்கள் வரான் ஒரு சா மூணு வேலை சாப்பாடு கிடைக்கும்னு வச்சு இங்கே வந்து நம்மள்ட்ட வேலை செய்யறானே நீங்கள் வந்து வடக்கானனோ வட மாநிலத்தில் இங்கே வந்து எரிப்பிட்டான் போயிட்டான் அப்படிலாம் சொல்லி விமர்சிக்கிறது அது ஒரு நல்ல தலைவர் அழகா சட்டப்படி யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாங்க இங்கே நீங்கள் இவங்களாம் வெளியேற்றுன்னு சொன்னா பெங்களூரில் இருக்கிற பாதி பேர் தமிழம் தான் தெரியுங்களா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க கலவரம் வரும்ல அந்த பதட்டம் இருக்குல்ல நீங்கள் இங்கே பேசும்போது அங்கே இருக்கிறோம் பயப்படுறான் நமக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு இருக்கு இல்லையா டெல்லியில் இருக்க தமிழ்லாம் பயப்படும் பதட்டம் வரும்ல பெங்களூருக்கு தமிழ் பதற்றம் வரும்ல மற்ற மாநிலங்கிறக்கோ நம்ம தமிழர்கள் இல்லையா அவங்களாம் பார்த்தோம் வரும்ல அதெல்லாம் மனசில் கொள்ளாமல் நீங்கள் பாடு வஞ்சேரிகள் வடக்கம் அது இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தா இதெல்லாம் தமிழர்களுக்கே வந்து கேடா விளையும் ஒரு பொறுப்புள்ள தலைவர் பொறுப்பற்ற தலைவர் பொறுப்பற்ற தலைவர் பேசுறதுக்கெலாம் பதில் சொல்ல வேண்டியலன்னு சொல்கிறார் அவர் ஒரு போட பேசணும் இப்போ முதலமைச்சர் ஜப்பான் போயிருக்கிறார் அது குறித்த செய்திகள் இங்கே வந்து கவனம் பெறும் நேரத்தில் இந்த ரெய்டு நடத்துறதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க அதுதான் அது கவனம் பெறக்கூடாதுன்னு தான் முதல்வர் ஜப்பான் பயணத்தில் அங்கே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணுறாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அது பற்றி செய்திகள் பத்திரிகைகளை பெருசாக வந்துடக்கூடாது ரெய்டு பற்றி பெருசாக வரணும் அதை செய்தி அமுகணும் எல்லாம் இப்போ நீங்கள் என்றைக்கு எதை பற்றி பேசுகிறோம் நம்ம ரெய்டு பற்றி தானே பேசுகிறோம் முதல்வர் போனாரு என்ன ஆச்சு ஏதாச்சும் பேசுறோமா இல்ல அதனாலதான் கேடு நடத்துறது மடை மாற்றது தாங்க பிஜேபி வேலையே ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை பத்தி பேச விடாதுன்னு வேற ஏதாவது ஒன்னு பண்ணி விடுறது பண்ணி விட்டாங்கன்னா அதை பத்தி அதை அடங்கிட்டு இதை பத்தி பேச ஆரம்பிச்சுருவாங்க இப்ப துபாய்க்கு முதலீடை கொண்டு வர்றதுக்காக முதலமைச்சர் போனாரு அப்பவும் இது போல பேச்சுகள் வந்து இங்க இருந்து முதலீடு செய்யறதுக்கு போறாங்க அப்ப ஒரு பொய்ய அள்ளி விட்டாரு அண்ணாமலை ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி எடுத்துட்டு போனாரு அதோட அவத்த கலைஞர் வேற ஒண்ணுமே கிடையாது ஐயாயிரம் கோடி எடுத்துட்டு போனா ப்ளைட்ல போட்டு ஒரு புட்டியில் வச்சு எடுத்துட்டு போட முடியுமா ஐயாயிரம் கோடியா அறிவு அந்த அண்ணாமலைக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் சொன்னாரா அதை பற்றி ஏதாவது அப்புறம் பேசினாரா அவர் அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு பரபரப்புக்காக ஒரு பொய்யாலி விட்டுட்டு போயிட்டே இருக்காதாங்க அண்ணாமலை வேலை இருபதாயிரம் புத்தகம் படித்தனு சொன்னார் பாருங்க ரெண்டு லட்சம் வடக்கு போட்டிருக்கேன் ஒம்பது வருஷத்தில் ஒம்பது வருஷத்தில் இருபது லட்சம் வடக்கு போட்டால் என்ன ஆகும் அப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்திருக்கும் எந்த லட்சத்தில் இருந்துருக்கணும் ஒரு கேள்வி வருதுல பின்னாலே ரெண்டு வருஷத்தில் ஒன்று இருபது லட்சம் வழக்கு போடுற இருபது ஒம்போது பத்து வருஷத்துல இருபது லட்சம் வழக்கு போடுறேன்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு நீ எஸ்பியாக இருந்த மாவட்டத்தில் என்ன லட்சணத்தில் இருந்துருக்கணும் அது அந்த கேள்வி வரும்ல இப்படித்தாங்க இதே முந்நூற்றது டிகிரி எதிராக இருக்கணும்னு சொன்னவர் தானே அவரு அது பாருங்க நீட்டுத் தேர்வு என்ன சொல்கிறாரு அல்ஜிப்ரா தெரியுமா ஜாமின்றி தெரியுமா எதுவுமே தெரியாதவங்க நீட்டு தேர்வு வேணான்றாங்கன்ட்டு நீட்டுத் தேர்வில் கணக்கு கேள்வியே கிடையாது கணக்கு கேள்வியே வராது பிசிக்ஸ் எமஸ் பயாலஜி காலேஜ் தான் கேட்பாங்க பாட்டனி பத்தி நீ வந்து நீட்டு தேர்வு இதுக்காக கணக்கு தெரியாதவங்களா நீட்டு பத்தி பேசுறாங்கன்னு இப்படிதான் அபத்தமா பேசிட்டு இருக்காரு அவர் என்ன ஐபிஎஸ் படித்தாரே சந்தேகமா இருக்குது அந்த நடுநிலையாளர்கள் எல்லாருமே திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க அப்படின்னு நடுநிலையாளர்கள்ன்ற போர்வையில கொஞ்சம் பேரும் பத்திரிக்கையாளர்கள்ன்ற போர்வையில கொஞ்சம் பேர வந்து பிஜேபி ஏவி விட்டுருக்குது இல்ல அப்படி மொத்தமா சொல்லிட முடியுமா சில பேரை எல்லாரையும் நான் சொல்ல நடுநிலையாளருன்ற பேர்ல ஒரு சிலரையும் பத்திரிக்கையாளர்கள்ன்ற சிலரையும் பிஜேபி வந்து ஏவி விட்டு அவங்க பக்கம் வளைச்சி எதை வச்சு வளைச்சாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது எதோ வளைச்சிருக்காங்க வளைச்சிட்டு அவங்க நடுநிலை போர்வையில திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஊழல் பற்றி இன்றைக்கி பேசுகிறாங்க நான் இருந்தா இந்த அண்ணா சாரேன்னு ஒருத்தர் உண்ணாவிரத இருந்தார்ல பூஜை வழக்கு வந்த ஊழலுக்கு எதிராக இப்போ எங்க போனாரு அவரு பத்து வருஷம் எங்க போனாருன்னு தெரியல எங்க போனாரு இப்போ பிஜேபி ஊழல் இல்லையா பிஎம் கேர் பணம் வாங்கினாங்கல்ல கொரோனா நிதி கொடுங்கன்னு சொல்லிட்டு பிஎம் கேஷ்னு ஒரு அறக்கட்டளை தொடங்கி அது பணம் கேட்டாரு பணம் கேட்கறதுக்கு முன்னாடியே இது ஒரு தனியார் அறக்கட்டளை பிரதமர் பதவியிலிருக்கு நரேந்திர மோடி தான் இதற்கு தலைவர் இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை ஆனாலும் கொரோனாவுக்காக நாங்கள் செலவு பண்ண பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரா மொட்டையா பிஎம் கேர்ஸுக்கு அனுப்புங்கன்னாரு நம்ம தான் பிரதமர் நிவாரண நிதி மாதிரி பிஎம் கேர் இதுக்காக தனியாக ஆரம்பிச்சிருக்காங்கட்டு எல்லாரும் பணம் கொடுத்தாங்க ஒரு ஒரு நாள் நாள் சம்பளம் சம்பளம் கொடுத்தாங்க எல்லா ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபது கூட கொடுத்துருக்காங்க அவ்வளவும் வாங்கிட்டு இப்ப வந்து அதுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் கிடையாது அது எவ்வளவு வந்துச்சு என்ன செலவு பண்ணிச்சு எதுவும் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆர்டிஐல போட்டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் போட்டு தகவல் உரிமை சட்டத்துல கூட நீங்க போட்டா அது சொல்ல முடியாது அதுக்கு எங்க சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி பிரதமர் சொல்றான் சிஐஜி என்ன சொல்றாரு ஏன்னா ஆடிட் பண்ண முடியாது அது கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அது அரசு அறுக்கட்டில் கிடையாது அதனால அதை கண்டை கண்டுக்க மாட்டேன் நான் போய் யாரும் எனக்கு அதிகாரமே கிடையாது அங்கே போய் ஆடிட் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க எவ்வளோ பெரிய ஃப்ராடு தானே இது அதே மாதிரி இப்போ எலக்ட்ரல் பாண்டு சட்ட பூர்வமாக லஞ்சம் வாங்குறதுக்கு ஒரு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு நீங்களோ நானோ போயிட்டு இல்லை தனியாரோ இல்லை ஒரு பெரிய கம்பெனியோ கார்பரேட்டோ போயிட்டு பேங்க்கில் போய் எலக்ட்ரல் பாண்டுன்னு ஒரு நூறு கோடிக்கு வாங்கலாம் ஆயிரம் கோடிக்கு வாங்கலாம் எவ்வளோ ரூபாய்க்கு வேணால் வாங்கிக்கலாம் பாண்டு வாங்கிட்டா நான் யார் வாங்கினான்றது அந்த பேங்க் வெளில சொல்லாது நீங்கள் போய் நூறு கோடி வாங்கியிருக்காருங்க மத நிறைய வரைக்கும் நூறு கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கிட்டு போகணும் வெளில சொல்லக்கூடாது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் அதை எந்த கட்சிக்கு வேணாலும் கொடுக்கலாம் யாருக்கு கொடுத்தன்னு நீங்களும் சொல்ல வேண்டியதில்லை யார்கிட்ட வாங்கினா அந்த கட்சிக்காரனும் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸப்ஷனும் உண்டு நல்லா எல்லாருக்குல்ல நான் இப்போ ஒரு ஆயிரம் கோடி நான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு ஒரு ஆயிரம் கோடி ஒரு கம்பெனிலேருந்து வாங்கிட்டு நான் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த கம்பெனிக்கு நான் சலுகை பண்ண மாட்டேன்றதுக்கு என்ன உத்தரவாதம் பண்ணலாம்ல இந்த இதில் வந்து மொத்தம் ஒன்பதாயிரம் லட்சம் கோடி வந்திருக்குது ஒன்பதாயிரம் லட்சம் கோடியில் மோடிக்கு பிஜேபிக்கு மட்டும் ஐம்பத்தேழு சதவீத பணம் போயிருக்கு காங்கிரஸுக்கு பிஜேபி ஐநூற்றி எழுபத்தாறு இருபது கோடி ஒன்பதாயிரத்தில் காங்கிரஸ் நூறு வருஷமாக இருக்கிற கட்சிக்கு எவ்வளோ தெரியுங்களா தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கூட இல்லையா இந்த அண்ணா சார் எங்கே போனார் இப்போ பேச வேண்டியது தானே இந்த நடுநிலையாளர்கள் இதை பற்றி பேசுகிறாங்களா இன்னும் ரொம்ப நான் கேட்குறேன் இன்னைக்கு நடுநிலையாளர்கள் செந்தில் பாலாஜி சொல்கிறாங்க பத்து ரூபா வாங்குறாங்க பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்க ரைட்டு தான் தப்பு தான் நான் இல்லைன்னே சொல்லலை இருபது வருஷமா என்ன பண்ணீங்க நான் என்ன சொல்கிறேன்

ஒரு கெட்ட பேரை உருவாக்குறது அப்படிங்கறது ஒண்ணு சொல்றாங்க இல்லையா நம்ம நாட்டுல வந்து ரெய்டு பண்ணிட்டாலே உடனே அவங்க குற்றவாளின்ற மாதிரி இமேஜ் ஒரு களங்கம் உருவாயிருது இல்ல ஒரு கலங்கத்தை உருவாக்குறாங்க டூ ஜி கேஸ்ல போய் வெளியில வந்துட்டார் ஆர் ஆசா அவரே வாதாடி சைனி என்ன சொன்னார் கட்சியில சிபிஐ கோர்ட் சைனி ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமா உட்காந்துருந்தா ஏதாவது ஆதாரம் கொடுப்பாங்கன்னு எந்த ஆதாரமும் இல்லை நிரூபிக்கப்படலை போங்கன்னு சொல்லிட்டாரு இன்னமும் என்ன சொல்றான் பிஜேபி காரணங்க டூ ஜி கேஸு டூ கேஸு ஊழல்றான் குற்றம் மட்டும் நிரூபிச்சு வெளில வந்தாச்சு அவனும் ஊழல்றான் இன்னமும் கரெக்டாக இது இருக்குது என்னது அப்பீல் போயிருக்கோம் அப்பீல் போய் ஏழு நாள் ஆச்சு இதே பிஜேபி கவர்மெண்ட் தானே ஒரு தீர்ப்பு வந்துச்சு சிபிஐ சரியாக ஹேண்டில் பண்ணலன்னு சொல்லிதான் காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக தான் சொல்லலாம் ஒரு இது வந்துச்சு இல்லை பிஜேபி கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு சரியாக ஹேண்டில் பண்ணி கொடுத்துருக்கலாமில்ல ஆதாரம் வந்தால் கொடுத்துக்கலாமில்ல கொடுக்க முடியல வெளில வந்துட்டார்ல வெளில வந்தவர்களுக்கு நீங்க திரும்ப ஒன்று அப்பீலுக்கு போறோண்ணா ஏன் கிடைக்க நடத்த தானே கேசா சிபிஐ ஏன் நடத்த அப்பீலுக்கு போட்டு வச்சு அப்படியே உக்காந்துட்டு இருக்கீங்க தப்பு பண்ணியிருக்காருன்னு நீங்க சொல்றீங்கல்ல எப்படி தப்பிச்சு விண்ட்டாருன்னு மேல்முறையீடு போயிருக்கீங்கல்ல சிபிஐ சொல்லி துரிதப்படுத்தி வழக்க சீக்கிரம் நடத்த தானே நடத்த திரும்ப தள்ளுபடியாக வாய உள்ளே பேச இல்லை சும்மா அப்பீலுக்குன்னு போட்டு வச்சுக்கிறது அப்பீலில் இருக்கு அப்பீல் இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறது வெறும் வாய்க்கு ஏதாவது அவள் கிடைக்கணும் உங்களுக்கு அது ஏதோ ஒன்று போ போட்டுக்கிட்டே இருக்கிறது ஆ திமுக ஊழலே பண்ணல தப்பே பண்ணாத கட்சிலாம் நான் சொல்லிங்க தவறு எல்லா எந்த ஆட்சி வந்தாலும் தவறு நடக்கும் அந்த காலத்து காங்கிரஸ் கவர்மெண்ட்லேருந்து தா ஊழல் நடந்துகிட்டா இருக்குது ஊழலே இல்லை ஆச்சு எந்த ஆட்சியும் கிடையாது ஆனால் இவங்க வந்து இதுவரைக்கும் இருந்தவர்கள்லாம் உத்தமர் மாதிரியும் திமுக ஆட்சியில் தான் ஊழல் நடக்குது திமுக ஆட்சி தான் சட்டம் உனக்கு சரியில்லைன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அதுதான் தப்புன்றேன் ஓகே இப்போ இந்த ரைடு நடந்துருக்குது என்ன விவரங்கள் எதுவும் தெரில ஜி ஸ்கோர்லேயும் எனக்கு பெருசாக விவரங்கள் வரல மக்கள் தெளிவாக இருக்காங்க பிஜேபிக்கு வேற வேலை கிடையாது அடுத்தவனை பழி வாங்கணும் சொன்னால் ஒரு ரைடு கேஸு அது இதுன்னு போட்டு எடுப்பான் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் இந்த ரைடு பண்ணுறதை பற்றிலாம் ஒன்று இதெல்லாம் எல்லாம் ஒன்றும் திமுகவாக வந்து அழைச்சிட முடியாது ஒரு செந்தில் பாலா இன்னும் நானே கேட்குறேன் ஒரு செந்தில் பாலாஜி கேஸில் மாட்டி ஜெயிலே போட்டுடுறாங்கன்னு வச்சுக்கோங்க திமுக அதோட ஒரு தமிழ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க வாரத்துக்காக வச்சுப்போம் செந்தில் பாளையம் முடிச்சு கேச போட்டு திங்குள்ள வச்சிட்டாங்கன்னா உடனே எல்லாம் சும்மா வந்துட்டு மிரட்டல் தான் இதெல்லாம் ஒரு இயக்கங்க அதெல்லாம் ரெண்டு பேரை கைது பண்றதுனால ரெண்டு பேரும் வேலை வழக்கு போடுறதுனால எல்லாம் ஒன்றும் அந்த இயக்கத்தை அழிச்சிட முடியாது அதுல வந்து சித்தாந்தத்துக்காக இருக்கிற கட்சி அதுனா இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா சித்தாந்த எதிரி தீவிரமாக எதிர்க்கிறார் நீ பிஜேபி முதல்வர் ஸ்டாலின் இங்கே எதுக்கதோடு இல்லை பூரா எதுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை வந்து ஒரு கலங்கப்படுத்தணும் கீழே இருந்து கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் முதல்வர் ஃபேமிலி ஏதாவது பிரச்சனை எல்லா மரும் பாருங்கள் இன்னும் ஒருக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள என்னென்ன பண்ணணுமோ எல்லா குடைச்சலும் கொடுப்பாங்க இந்த ஆளுநர் இருக்காருல அவர் ஒருத்தர் பொய்ய சொல்கிற ஒரு ஆளுநர் இந்த பொய் அம்பலம் ஆயிடுச்சு இல்லை சிதம்பரத்துல வந்து குழந்தை திருமணம் நடக்கல அப்படின்னு சொன்னார் சமூக நலத்துறையில போய் விசாரணை நடத்தி நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த ஆளுநர் வந்து குழந்தை திருமணம் நடக்கல தேவையில்லாம வந்து டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்றாரு குழந்தை திருமணம் நடந்த திருமணங்கள் இப்போ தொலைக்காட்சியெல்லாம் வந்துச்சு அந்த அந்த புகைப்படம் எல்லாம் வந்துருச்சு இல்ல புகைப்படம் வந்துருச்சு நடக்கல சொல்லிருக்கிறாங்க பொய்யை அதாவது அரசுக்கு எதிராக ஆளுநர் பதவியில இருந்துட்டு அவரை கூட ஏவி விட்டு இந்த மாதிரிலாம் போய் சொல்ல சொல்றாங்க பாருங்க ஓகே இப்ப அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம தொடர்ந்து இது குறித்து பேச வேண்டியது கூட நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி வணக்கம் நேர்களை மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி